حي على الفلاح ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பற்றி மக்கள் முறையிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுடைய அந்த கடைசி காலம், பல சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அநியாயம் மிக அதிகமாக ஆகிவிட்டது. யாரை பார்த்தாலும், யாராவது தன்னை முறைத்து பார்த்தால் கூட கொன்று விடுவான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அநியாயக்காரன். பல ஆயிரக்கணக்கான சாலிஹீன் நல்லவர்களை, அறிஞர்களை கொண்டிருக்கிறான். அநியாயம் என்று சொன்னால் ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய அநியாயம் தலைவிரித்தாடியது. மக்களெல்லாம் பயந்து கொண்டிருப்பார்கள். கொலை செய்வது என்பது மனிதர்களை கொலை செய்வது என்பது, அந்த கொலை தண்டனை என்பது அவனுக்கு ஒரு சாதாரணமான ஒன்று. முஸ்லிம் மன்னன், இஸ்லாமிய மன்னர்களுக்கு அதிகாரியாக இருந்தவர், அந்த கொலை சம்பவங்களை எல்லாம் ஹதீஸ் நூல்களிலே பதியப்பட்டிருப்பதை படிக்கும்போது அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று நாம் திகைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இன்று நாம் சந்திக்கக்கூடிய அந்த அதாபுகளில், அதாவது இது அதை கவனித்து பார்க்கும்போது சில மிக அற்பமானது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அதாபை நம்முடைய முன்னோர்கள் அவனுடைய காலத்திலே சந்தித்தார்கள். சகோதரர்களே, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே மக்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜாஜுடைய அதாபு தாங்க முடியவில்லை, ஹஜ்ஜாஜுடைய இந்த அநியாயம் எங்களால் தாங்க முடியவில்லை, நீங்கள் ஏதாவது நாம் செய்ய வேண்டுமே என்று. அன்பானவர்களே, மிக அழகாக அறிவுரை சொன்னார்கள், மிக அழகாக சொன்னார்கள். இன்றைய காலத்தில் இங்கு இருக்கக்கூடிய நமக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்குமான அறிவுரை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறியது. பல சஹாபாக்களின் மாணவராகிய ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா எவ்வளவு அழகாக குர்ஆனுடைய அந்த வாக்கியங்களை, ஹதீஸின் வாக்கியங்களை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை புரிந்து வைத்திருந்தார்கள் பாருங்கள். இவர்கள் ஆரம்பத்தில் மிகப்பெரிய முஜாஹித், அதாவது அறிஞர் என்று சொன்னால், இவர்களுக்கு இவர்களை கோழையாக நினைத்து விடாதீர்கள். தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஜிஹாதிலே கழித்த மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய வீரர். இவருடைய பரம்பரையே வீர பரம்பரை. இவர்களுடைய தந்தையும் மிகப்பெரிய வீரராக இருந்தவர். அழகாக சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜாஜை நினைத்து இப்படி குமுறுகிறீர்களே, ஹஜ்ஜாஜ் அதாபுல்லாஹி அலைக்கும், ஹஜ்ஜாஜ் இன்னல் ஹஜ்ஜாஜ் அதாபுல்லாஹி அலைக்கும், நிச்சயமாக ஹஜ்ஜாஜ் உங்கள் மீது சாட்டப்பட்ட அல்லாஹ்வின் அதாபாக இருக்கின்றார். ஹஜ்ஜாஜ் உங்கள் மீது சாட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய அதாபாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அதாபை உங்களின் கரங்களால் தடுக்க முயற்சிக்காதீர்கள். ஃபலா தத்ஃபஉ அதாபல்லாஹி பிஐதீக்கும், அல்லாஹ்வுடைய அதாபை உங்கள் கரங்களால், உங்கள் போராட்டங்களால், உங்கள் கிளர்ச்சிகளால், உங்கள் சாமர்த்தியத்தால், உங்களுடைய தந்திரங்களால் நீங்கள் தடுக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். அப்படி தடுக்க முயற்சிக்காதீர்கள். வலாகின் இதுஃபஉஹு பிஸ்ஸகீனதி வத்தலர்ரு, அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து, அல்லாஹ்விற்கு முன்னால் கீழ்படிந்து, அவனிடத்திலே கிஞ்சி கதறி கேளுங்கள், யா அல்லாஹ் உன்னுடைய அதாபில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று. அன்பு சகோதரர்களே, மனிதனின் அதாபை, மனிதனுடைய அந்த சூழ்ச்சியை மனிதன் தன்னுடைய சூழ்ச்சியை கொண்டு எதிர்கொள்ளலாம். அல்லாஹுடைய சூழ்ச்சியை மனிதன், அந்த சூழ்ச்சியை தட்டுவதற்கு, அந்த சூழ்ச்சியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவனால் எந்த சூழ்ச்சியும் செய்ய முடியாது. அல்லாஹ் மிகைத்தவன். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய அதாப். ஹஜ்ஜாஜ் உங்கள் மீது சாட்டப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய அதாப். அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால், நீங்கள் இது ஃபஉஹு பிஸ்ஸகீனா, அல்லாஹ்விற்கு முன்னால் நீங்கள் பணிந்து விடுங்கள், வத்தர் மன்றாடுங்கள், அமைதியை கடைபிடியுங்கள். உங்களுடைய போராட்டமோ கலகமோ கிளர்ச்சியோ உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. அமைதியாக இருங்கள், அடக்கமாக இருங்கள், பணிவாக இருங்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து விடுங்கள்
ஹய்யா அலல் ஃபலாஹ்.